ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வாழ்க்கையில் ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நான் வந்து வாழ்க்கையில் வந்து இப்போ வந்து நான் ஒன்று சினிமா துறையில் வந்தால் சினிமா துறையில் வரணும், வேலைக்கு வந்தனா வேலைக்கு வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணால் ஒன்று நான் என் லைஃப்பில் சினிமாவை இழக்கணும் இல்லை வேலையை இழக்கணும், ரெண்டு எதோ ஒன்று எதை இழக்கலாம். நான் வந்து நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கலாமா இல்லை சினிமா ஃபீல்டில் சம்பாதிக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன், ஷூட் மூடில் தான் இருக்கிறேன். திவில்ஸ் கிரேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் குக்கிங் வீடியோ, பிளாக் வீடியோ, வெளில போகிறது, டூர் வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கா. அது எங்கள் அண்ணனோட சேனல் தான். என்னால் வந்து இனிமேல் வந்து இந்த சேனலை ரன் பண்ண முடியாது. இந்த திவ்யா காலேஜி அப்படிங்கிற சேனல் வந்து ரன்னிங் பண்ணுறது என்னுடைய தம்பி, சரியா? என் கூட பிறக்காத என் தம்பி கடலூர் பையன், அவன்கிட்ட தான் இந்த சேனலை நான் கொடுக்க போகிறேன். இனிமேல் வந்து நான் வீடியோஸ் அவ்வளோ போட மாட்டேன், எனக்கு அதுக்கான டைம் கிடையாது. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சினி ஃபீல்டுக்குள்ளே தான் வந்துட்டேன். என்னோடய எய்ம் வந்து சினிமாக்குள்ளே வரணும்னு நினச்சேன், சினிமாக்குள்ளே வந்துட்டேன். ஸோ நான் வந்து இனிமேல் வந்து வேலைக்கு போகிறது மாதிரி எய்ம் கிடையாது, ஸ்டாப் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். 2 மாதம் வேலைக்கு போனால் கொஞ்சம் அந்த கார்த்திக் அந்த ஒரு இதுலேருந்து நான் வந்து மாறிட்டேன். மைண்ட் தாட் வந்துடுச்சு, வேலைக்கு போனால் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்திக்கை இழந்தேன், வேலை கிடச்சிச்சு. இப்போ வேலையை இழக்க போகிறேன், சினிமாவில் வாய்ப்பு கிடச்சிச்சு. இங்கே சென்னையில் தான் நான் இருக்க போகிறேன், சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சென்னையில் தான் இருக்க போகிறேன். ஸோ இனிமேல் வேலைக்கு போக மாட்டேன். உங்களுடைய கமாண்டை சொல்லுங்கள், நான் வேலைக்கு போகலாமா இல்லை சினிமா ஃபீல்டில் சென்னையிலே இருக்கலாமான்னு உங்களுடைய கமாண்டை நீங்கள் சொல்லுங்கள். திவிஸ் கிரியேஷன் யூடியூப் சேனலில் தான், எங்கள் அண்ணாவோட சேனல் தான் அந்த சேனலு, அந்த சேனல் தான் எல்லா வீடியோவும் பண்ண போகிறோம். திவ்யாவுடைய வாழ்க்கை வரலாறு வந்து இன்டர்வியூ அதில் கொடுத்துருந்தேன். அது ஏன் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. பொய்யா? இல்லை பொய் கிடையாது. இப்போ நான் சினி ஃபீல்டுக்குள்ளே வந்ததுனால இதையும் சேர்த்து அதோட ஜாயின் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சென்னையில் இருக்கிறதுனால என்னால் தஞ்சாவூர் அங்கே வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். சென்னையிலேருந்து நான் தஞ்சாவூர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 20 நாள், சரிங்களா, 20 நாளுக்குள்ளார நான் எப்படி வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் என்னோடய பேட்டி, இந்த பேட்டியுமோ அதோட சேர்த்து தான் வந்து அந்த அண்ணா போட போகிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சேனலை என் தம்பிகிட்ட கொடுக்க போகிறான், அவன் தான் மெயின்டைன் பண்ண போகிறான். அதில் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது பிளாக் வீடியோ போடுவோம். வேலைக்கு போகலை, வேலையை நிப்பாட்டிட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். வேலைக்கு போகிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்றும் சினி ஃபீல்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஸோ தேங்க்யூ, என்ன சொல்கிறதே தெரியல. நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அப்படின்னா அப்போ எதுக்கு என் வீடியோ வந்து சீக்கிரம் வரலாம், எதுக்கு எதுக்குன்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள். ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? வெயிட் பண்ண வேணாம். தேங்க்யூ யூஸ், தேங்க்யூ. கொட்டாணி கண்ணாடே, இந்த குத்தோட கண்ணாணி அப்படிங்கிறது மாதிரி வாழ்க்கையில் நான் வேலைக்கு போய் சம்பாரித்து என்னங்க அதெல்லாம் ஒரு சம்பளம், 9000 ரூபாலாம் ஒரு சம்பளமா? அப்பா சிங்கிட்டுக்குள்ளே உள்ள வந்துட்டேன், மெயின்டைன் பண்ண முடியல. யூடியூப் சேனல் எனக்கு ரன் பண்ணணும். இப்போ திவிஸ் கிரியேஷன் அந்த அண்ணாவுக்கு போய் அங்கங்கே போய் வீடியோ பிளாக் வீடியோ போடணும். அப்புறம் இன்னொரு சேனலுக்கு வேறு அமௌண்ட் வாங்கிட்டு வேறு வீடியோ போட்டு கொடுக்குறேன். வேலைக்கு போய் 1 மணி ஆகுது, 1 மணிக்கு அப்புறம் வீடியோ போட முடியல. ஏன் இதுவே ஃபுல் டைம் ஒர்க்காக எடுத்துக்கலாமே, அதுதான் முடிவு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.